வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம்னு சொல்லலாம். கொளஞ்சி என்னுடைய கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படமாக இருக்கும். நிறையா உழைச்ச ஒரு திரைப்படம். அப்பாவுக்கு பிறகு கொளஞ்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. கொளஞ்சி இதுலேயும் ஒரு நல்ல தகப்பனார் கேரக்டர் தான். நல்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் வந்து, ஏன்னா சும்மா ஆகாவும் ஆனால் அடிதடி வெட்டு குத்து ஒரு ஆரம்ப பாடல், அப்புறம் வந்து ஒரு அடுத்தவர்களை கிண்டல் பண்ணக்கூடிய நகைச்சுவை, இப்படியே பார்த்து பார்த்து சலிச்சு போன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப திரைப்படம். நம்ம பக்கத்துலேயே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம், நம்ம கடந்து போகிற விஷயம், நாம் பார்த்த ஒரு விஷயம், ஐயோ இப்படி இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம ஒரு ஏங்கின விஷயம், இது எல்லாமே இந்த திரைப்படத்துக்குள்ளே இருக்குது. என்னுடைய பேர் வந்து அப்பாசாமி, ஆனால் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நிறைய பகுத்தறிவு பேசின ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இயல்பாக வந்திருக்கு. என்னுடைய மனைவி புஷ்பம், அவங்க வந்து சங்கவி பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டர். ரொம்ப நாள் கழித்து அவங்க திரும்ப மீண்டும் வெகு ஆழமாக தமிழ் திரையர்கள் இன்னொரு நம்பிக்கையான ஒரு கதாபாத்திரங்கள் நிறையா நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என் பையன் கொளஞ்சி, அவன் என் பையன்தான், அவனை அப்படி தான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கான். அப்புறம் சின்ன பையன், குட்டி பையன் கொடுத்தேன், அவனும் பிரமாதமாக பண்ணியிருந்தான். அப்புறம் நசாத், இந்த படத்தில் நசாத் இந்த படத்தில் நடிக்கும்போது நான் பார்த்து வியந்த ஒரு நடிகன். அதனால தான் நான் அப்பா திரைப்படத்தில் மயில் வாகனமாக நடிக்க வச்சேன். ஆனால் அது முன்னாடி வந்துருச்சு. ஆனால் இந்த படத்தில் முழுசாக அவனுடைய வெர்ஜினா, அவனுடைய உண்மையான எனர்ஜியை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இசையமைப்பாளர் நடராஜன் சங்கரன், ஏன்னா இந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தம்பி நவீன் வந்து எனக்கு ரெண்டு மூணு பாடல்கள் போட்டு காட்டினார். ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுசாக இருந்தது, சத்தங்கள் எல்லாமே புதுசாக இருந்தது. அதில் பெரிய விஷயம் என்னென்னா, திடீர்னு நவீனே பாடியிருப்பான். அதெல்லாம் தான் என்னென்னா, நம்ம கிட்ட தான் இருக்குது எல்லாமே, நமக்கு பக்கத்தில் இருக்கு, எதை பார்த்தும் பயப்பட வேணாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. எல்லாமே குட்டி குட்டியாக தம்பிகளாக ஒன்றா சேர்ந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரவணன் அவனுடைய முதல் படம், இந்த படத்தில் அவன் பெருசாக சாதிக்கணும். அவன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தொகுத்து தான் இந்த படமே பண்ணியிருக்கான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு வந்து பாருங்கள், இந்த மாதிரி படங்களை வெல்ல வைங்க. இந்த மாதிரி படங்கள் பெருசாக ஜெயித்தா தான் தமிழ் சினிமா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும், அதனால் தியேட்டரில் போய் பாருங்கள். திருட்டு விசிடியை ஒழிங்க. ஹாய், என் பேர் நசாத். நான் ஒயிட் சோல்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் கொளஞ்சி அப்படின்ற மூவி பண்ணியிருக்கேன். இந்த மூவிக்கு எப்படி செலக்ட் ஆனேன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் மூடர் குடும் நவீன் தான், அவர் தான் எங்கள் அண்ணன். அவர் மூலிமா தான் இந்த படத்துக்கு நான் உள்ளே என்ட்ரானேன். இந்த மூவியில் எனக்கு என்ன ரோல் கேட்டிங்கன்னா, அடி வாங்கி அப்படின்ற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் வந்து காமெடியான ரோல், ஒரு இங்கிலீஷ் தமிழ் எல்லாம் கலந்து ஒரு காமெடி. அதிகமாக நான் எமோஷ்னலாகனா அந்த படத்தில் ஊசா அப்படின்னு சொல்லுவேன். மறக்காமல் இந்த படத்தை எல்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள், யாரும் சிடியில் பத்துறாதீங்க. தேங்க்யூ. ஹாய், என் பேர் கிருபவரன். நான் கொளஞ்சி படத்தில் நடிச்சிருக்கேன், கொளஞ்சிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கேன். தனராம் சரவணன் சொல்லிட்டு தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நவீன் அண்ணன் ப்ரொடியூஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்பா கேரக்டர் சமுத்திரகனி நடிச்சிருக்காங்க, அம்மா கேரக்டர் சங்கவி நடிச்சிருக்காங்க, என்னோடய மாமா கேரக்டர் வந்து ராஜாஜி நடிச்சிருக்காங்க, எங்கள் அக்கா கேரக்டர் வந்து நேனா சர்வன் சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க, என்னோடய ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து அப்பா படம் பார்த்தீங்களே அதில் வந்து நசாத் அப்படிங்கிற என் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கான். என் கேரக்டர் வந்து கொளஞ்சி. கொளஞ்சி வந்து சேட்டைக்கார பையன், அவனுக்கு நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அவர் என்னை மகன்தான் கூப்பிடுவார், நானும் அவர் அப்பாந்தான் கூப்பிடுவேன். அவர் கூட நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கொளஞ்சி படம் நல்லாயிருக்கும், இப்போ எல்லாம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி. நிகில் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மிக விருப்பமான சேனல் இது. என்னோடய பேர் ராஜாஜ். மூடகுடம் படத்தில் என்னை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி கொளிஞ்சி நவீன் எம் தயாரிப்பில், ஒயிட் ஷோட்டர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கொளிஞ்சி. இந்த படம் தண்டராம் சரவணன் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த படத்தில் என்னோடய ரோல் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தில் ஒரு காமெடி கலந்த ஒரு ரோல். எனக்கு ஒரு ரெண்டு சாங் இருக்குது. எனக்கு பேரா வந்து நயனா சர்வர் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனியண்ணா, சங்கவி மேடம் ரெண்டு பேரும் எனக்கு மாமா அத்தையா இந்த ரோல் இந்த படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சராசரி ஒரு என்டர்டெய்னர் இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு உறவுகள் மேம்படுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தண்டராம் சரவணன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். கண்டிப்பாக இதை பார்க்குற எல்லா நேயர்களும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிகில் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மூடக்குடம் நவீன் பேசுகிறேன்.
மூடக்கூடம் படத்தை இயக்கி தயாரித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கும் போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து கொளஞ்சி அப்படிங்கிற ஸ்கிரிப்டை என்னுடைய உதவியாளர் தனராம் சரவணன் கொண்டு வந்தார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தயாரிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ணோம். இந்த படத்தில் வந்து கனி அண்ணன் நடிச்சிருக்காரு, சமுத்திரக்கனி அண்ணன் நடிச்சிருக்காரு, சங்கவி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல கம்பேக்கு, அது தாண்டி ராஜாஜ், நேனா செவ்வார், கிருபாகரன் அப்படிங்கிற பையன் குழஞ்சி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கான். அப்பா படத்தில் நீங்கள் பார்த்த மயில் வாகனம் நசாத் இந்த படத்தில் வந்து அடிவாங்கி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாம் தாண்டி இந்த படம் உங்கள் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கும், தேவைப்படுற இடத்துல நெகிழ வைக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளில வரும்போது ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தியோடு வருவீங்க. இந்த படத்தில் கனியனுடைய கதாபாத்திரம் இது வரைக்கும் கண்டிப்பாக அவர் பண்ணாத ஒரு ஒரு விதமான ஒரு புது கதாபாத்திரமாக இருக்கும். எல்லாருக்குமே இந்த படத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸில் ஒரு அவார்டு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு சிங்கிள் ஷாட்டில் கிளைமேக்ஸில் ஒரு ரெண்டு பக்கம் வசனம் ரொம்ப அழகாக ரொம்ப உணர்வு ரொம்ப இமோஷ்னலாக பேசியிருக்கிற ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மூடக்கூடமுக்கு நீங்கள் கொடுத்த அதே சப்போர்ட்டை குழந்தைக்கும் கிடைக்கும் நம்புகிறேன். நன்றி. நிக்கில் சினிமா .com நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் உங்கள் சங்கவி பேசுகிறேன். ஐ எம் ஹியர் டு டாக் அபவுட் குலஞ்சி. திஸ் இஸ் மை 99th ஃபிலிம் அண்ட் நான் வந்து ஐ எம் ப்ரவுட் டு சே திஸ் இஸ் மை 99th ஃபிலிம் அப்படின்னு சொல்ல. ரொம்ப அருமையான கதை. இதில் வந்து சமுத்திரக்கனி சரோட பேராக நான் நடிச்சிருக்கேன். என்னோடய கேரக்டர் பேர் வந்து புஷ்பா. ஒன் திங் ஐ வாண்ட் டு சே, இந்த படம் வந்து இட்ஸ் டைரக்டர் தன்ராம் சரவணனோட ரியல் லைஃப் ஸ்டோரி. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சேர்த்து இந்த படமாக்கியிருக்காரு. ரொம்ப அருமையான படம்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை. அண்ட் ஷூட்டிங் கூட நாங்கள் போய் அவங்க வீட்டில் தான், லைக் அவங்க அந்த கதை எங்கெங்கே நடந்திருக்கோ அந்தந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கதை. பையன், ஒரு பையன் வந்து அப்பாவோட செல்லம், ஒரு பையன் வந்து அம்மாவோட செல்லம். அப்பா வந்து வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், கடவுள் கிடவுள்னா நம்ப மாட்டாங்க. அவங்க வந்து வாழ்க்கை எல்லாருமே ஈக்குவல், நம்ம எந்த தப்புமே பண்ணக்கூடாது, நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற, கரெக்டாக இருக்கணும், எந்த விஷயத்துலையுமே ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள். பையனா ரொம்ப சேட்டைனா சேட்டை எப்போ பார்த்தாலும். அண்ட் சமுத்திரக்கனி அவங்க கேரக்டர் பேர் வந்து இந்த படத்தில் வந்து அப்பாசாமி. ஸோ இன்ஃபேக்ட் யாரும் வந்து ஏன் என்னையா நீ யாருக்கும் மரியாதை கொடுக்காமே பேசிகிட்டு இருப்பா அந்த பையன், ஏன்டா உங்கள் அப்பா இவ்வளோ நல்ல ஆள், நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்டதுக்கு, நான் எங்கள் அப்பா பேரையே நான் சுருக்கி, அப்பாசாமி வந்து எங்கள் அப்பாவோட பேர், அவங்க பேரையே சுருக்கி நான் அப்பான்னு கூப்பிட்றவனுக்கு என்னடா மரியாதை கொடுக்குறது அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அவன் என்ன தப்பு பண்ணாலும் வந்து அப்பா வந்து கண்டிச்சுட்டு அவன் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்போ பார்த்தாலும் அடித்து திருத்தணும்னு நினைப்பாங்க. இது வந்து பையனுக்கு பிடிக்காது. என்ன நான் பண்ணாலும் அம்மா வந்து அழகாக வந்து சொல்லி என்னை வந்து புரிய வைக்குது, ஏன் நம்ம அப்பா நம்மளை இப்படி அடிக்கிறாங்க, நம்ம அப்பா வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்றது வந்து அந்த பையன் நினைப்பா. ஸோ அதே மாதிரி அவன் நினச்ச மாதிரி கிளைமேக்ஸில், நாட் இந்த கிளைமேக்ஸ், சம்வேர் இந்த இன்டர்வெல், ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுவோம். பிரிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு வந்து அம்மா அப்பா நம்ம லைஃப் எவ்வளோ நல்லா இருக்கீங்க, அம்மா நம்மளை அடிக்க மாட்டா, நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்கலான்னு நினைப்பா. அப்போ தான் வந்து பையன் வந்து நம்ம சொன்னதை வந்து கேட்காம அழுக்கு மீறி அவன் தப்பு பண்ணிட்டுருக்கான்னு அம்மா வந்து பையனை கண்டிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து அவனுக்கு அப்பாவோட அம்மாவோட வேல்யூ என்னன்றது புரியும். அம்மா மட்டும் இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்காது, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தால் நம்ம நல்லதுக்கு நினைப்பாங்க, அவங்க நம்மளுக்கு தான் நல்லது செய்வாங்கன்றது அவனுக்கு புரியும். ரொம்ப ஹார்ட் டச்சிங் கிளைமேக்ஸ். சமுத்திரக்கனி சார் ஹஸ் பர்ஃபார்ம் டூ குட். ஐ எம் ஷுர் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா யூல் பி வெரி, வில் ரியலி டச் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஐ எம் ஷுர் யூ வில் கம் அவுட் வித் யூனோ ட்ராப் ஆஃப் டியர் இன் யுவர் ஐ. ரொம்ப அழகான படம். தயவுசெய்து எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், சீரியஸ்லி பார்க்காதீங்க. நீங்கள் தான் இந்த படத்தை பார்த்து யூ ஷுட் மேக் இட் அ பிக் ஹிட். தேங்க்யூ. நிக்கில் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதே சமயத்தில் நிக்கில் அண்ணனுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு நபர். விவசாயம் அப்படின்னாக்கா அவர் சேரன் சார்ட் ஆஃபீஸ் போய் இருக்கும் போல் அவர் அங்கே வருவார். சொன்னேன், அண்ணா நீ எனக்கு படம் பண்ணியில் ஹெல்ப் பண்ணோன்னே, உன் படத்தை நான் தாண்டா ஹீரோ, எனக்கு சம்பளம் 100 ரூபா தாண்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு படத்தில் 100 ரூபா தான் சம்பளம் வாங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். ஸோ நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு ரீச் ஆகிறது காரணம் வந்து நிகில் அண்ணனும் ஒருத்தர். ஸோ முதல்ல அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது இந்த படத்தை கொளிஞ்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவரை முதல்ல சந்தித்த ஆஃபீஸில் தான் நான் இந்த கதையும் யோசித்தேன். பிகாஸ்ன்னா இன்றைக்கி சேரன் சார்ட்டை கேட்டானே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்ட்ருக்கேன்
கொஞ்சம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கண்ணே, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாம், என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா. அப் நான் வந்து அப்போ தான் என்னோடய பிகினிங் ஸ்டேஜ், நான் அப்போ தான் வந்திருக்கேன் சினிமாவுக்கு வந்து என்ன ஒரு 3 மாதம் ஆகுது. எனக்கு சினிமாவோட அனுபவம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால நான் கேட்டேன் அண்ணன்கிட்ட, சரணன்ட்ட, டே இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் நடந்த ஒரு இன்சிடென்ட் நீ வந்து படமாக பண்ணீங்கன்னா அதை வந்து நீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கும் டைலாக் எழுதுறதுக்கும் சீன்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கண்டா தம்பி அப்படின்னு சொல்லி. சரி, என் லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடந்துச்சு எனக்கு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என் தம்பிக்கும். ஸோ இதை குருவியாக வச்சு தான் ஒரு கான்செப்ட் உருவாக்கி இந்த கொளிஞ்சி அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்டை நான் உருவாக்கினேன். இந்த கொளிஞ்சி டைட்டில்லையே நான் வச்சேன் அப்படின்னாக்கா, இந்த படத்தில் நடிக்கிற ஒரு பண்டைய வயசு பையன் ஹீரோ, ஸோ அவனோட பேர் தான் இந்த படத்தோட டைட்டிலாக இருக்கணும். ஸோ இப்போ என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கு டக்குன்னு நான் வந்தது கொளிஞ்சி அப்படின்ற ஒரு பேர் தான். ஏன்னா பிகாஸ் அவன் வந்து என் கிளாஸ்மேட், என் கூடயே படித்த ஒரு பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனோட பேர் கொளிஞ்சிவேல். அவன் பேர் தான் எனக்கு முதல் ஞாபகம் வந்துச்சு கொளிஞ்சின்னு. ஸோ அந்த பேரையாக தான் நான் கொளிஞ்சின்னு வச்சேன். தென் அதுக்கப்புறம் வந்து நான் சிம்புதேவன் சார் அண்ணகிட்ட வந்து நான் அசன்டாக ஒர்க் பண்ணேன், நவீன் ஒர்க் பண்ணேன், புலிகேசி அரையன் 305 கடவுள் இதெல்லாம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் நவீன்கிட்ட சொன்னடி, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கேட்குறாடா அப்படின்னு சொன்னி, சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஸ்கிரிப்ட்டு கேட்டுடி நம்ம நீ கமர்ஷியலில் தான் போடணும்னு வச்சு, ஆக்ஷன் அப்படி இப்படின்னு பண்ணணும்னு வச்சு, நீன்னு இது மாதிரி யதார்த்தமான ஒரு சினிமாவை பண்ணியிருக்க ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், நான் மூடுற கூட முடிச்சுட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். மூடுற கூட முடிஞ்சு கண்ணியன் யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல, நான் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வேணும்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனால் ஒரு 11 மணி இருக்கும், ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னேன், அப்படி அன்பாக இப்போ தான் அண்ணன் இப்போ பாட்டு வந்தேன், நம்ம இடத்துல நடிக்கிறாரு, அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து டேட்டு கொடுத்துருக்காரு, கண்டினியூ ஒரு 5 நாள் அப்படின்னு சொன்னால் சூப்பராக அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி போனது தான் இந்த கொளிஞ்சி படத்தோட ஷூட்டிங்.